குடும்பது குடும்பது இந்த உள்ளிருப்பு போராட்டம் எதுக்காகனா, இந்த இங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாருமே வந்து குறைஞ்சது 10 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 35 வருஷம் 40 வருஷம் ஊழியர்களாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே நிர்வாகம் வந்து ஒரு 13 வருஷமாக எங்களை அடக்குமுறையாக இருக்குது. கடந்த 2007-08 வந்து பதவிக்கு ஆச்சு ஒரு நிர்வாகம் மாறுச்சு. அந்த நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாமே வந்து இங்கே நடக்குது. என்னம்மா மூல காரணம்? ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு, கேட்டாதான் தராரு. எவ்வளவு நாள் ஆச்சு சம்பளம்? சம்பளம் கொரோனா காலத்துல குடுக்கல சார், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதையே குடுக்க மாட்டாரு, கேட்டா உங்களுக்கு எல்லாம் தர மாட்டேன், இப்படிதான் தர முடியும். என்ன காரணம்? இந்த கிளப் நிர்வாகம் வந்து நம்ம 1945 முன்னாடி எப்படி அடிமையாக இருந்தோமோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஃப்ரீடமே யாருமே கிடையாது, சுதந்திரம் கிடையாது, கேட்டால் அடிமை 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 மாதிரி நடந்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எப்போ யூனியன் ஆரம்பித்து எங்களுக்கு பாதுகாப்பாவோ இல்லை நிர்வாகத்தை எதிர்க்கிறவங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் நாங்கள் வேலை பண்ணிட்டு போகணும். அந்த பாதுகாப்பான சூழ்நிலை இங்கே கிடையாது. ஸோ அதே சார், வருஷம் வருஷம் இப்போ எலெக்ஷன் வைப்பாங்க, சில சொசைட்டிகளாம் வந்து எலெக்ஷன் வைப்பாங்க, அந்த எலெக்ஷன் வச்சு தான் இப்போ எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி முறையாக நடந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த எலெக்ஷனை வந்து இப்போ கொரோனானால தள்ளி போயிடுச்சு. கேட்டால் கேட்டால் கொரோனா கொரோனா சொல்லி தள்ளி போயிட்டே இருந்தேன். யார் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் நிர்வாகத்தில் இருக்கவங்கம்மா. இதனுடைய பிரச்சனையை நீங்க எங்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்க? தமிழக அரசு சார்பாக இப்ப யூனியன் ஆரம்பிச்சு இப்பதான் நாங்க கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இந்த யூனியன் ஆரம்பிச்சு வேக வேகமா நாங்க வந்து சட்ட நடவடிக்கைகள் நிறைய எடுத்தோம். அது என்னங்கன்னா, எங்க தலைவர் கு பாரதி அவர் மூலியமா லேபர் ஆஃபீஸ் குரலகத்தில் கேஸ் நிலுவையில் போயிட்டே இருக்குது. இப்போ கூட சமீபமாக 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்தோம். அது இல்லாமல் மற்ற ஜிம்கான கிளப் அவங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நான் உங்களுக்கு இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த சோஷியல் கிளப் சரியாக நடக்கலையா, இல்லை என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? இந்த சோஷியல் கிளப்பில் நாங்கள் 38 குடும்பம் இருக்கோம். 38 குடும்பம் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டதோடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த இந்த இடத்துல வேலை செய்கிற குடும்பத்தில் இருக்கிற யாருமே சந்தோஷமாக இல்லை, ஒரு நல்ல சம்பளம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் வாழ்வாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்கோம், ரொம்ப பாதி.